வேளாண் சட்டங்கள் தொடர்பாக போராட்டம் நடத்தி வரும் விவசாய சங்கத்தினருடன் மத்திய அரசு 10வது சுற்று பேச்சுவார்த்தையை தில்லியில் தொடங்கியுள்ளது. புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி தில்லி அருகே போராடி வரும் விவசாயிகளுடன் மத்திய அரசு இதுவரை நடத்திய 9 சுற்று பேச்சுகளிலும் உடன்பாடு எட்டப்படவில்லை. இந்நிலையில் நேற்று 10வது சுற்று பேச்சு நடத்துவதாக இருந்தது. ஆனால் மத்திய அரசு அந்த பேச்சுவார்த்தையை இன்றைக்கு ஒத்திவைத்தது. இதை அடுத்து டெல்லி விஞ்ஞான் பவனில் தொடங்கவுள்ள 10வது சுற்று பேச்சுவார்த்தையில் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் நரேந்திர சிங் தோமர், பியூஷ் கோயல் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறுவது என்ற கோரிக்கையை தவிர்த்து மாற்று திட்டத்துடன் விவசாயிகள் பேச்சுவார்த்தையில் விவசாயிகள் கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். ஆனால் சட்டங்களை திரும்பப் பெறுவதுதான் தங்களின் முக்கிய கோரிக்கை என்று விவசாய சங்க பிரதிநிதிகள் தொடர்ந்து பிடிவாதமாக உள்ளதால் முட்டுக்கட்டை நீடிக்கிறது. இன்றைய பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்படும் என்று எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. இதற்கிடையே விவசாய பிரச்சினைகள் தொடர்பான வழக்குகளை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற தங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று தெரிவித்துள்ளது.